guys, welcome to Anvi Papa Kitchen. இன்னைக்கு நம்ம பண்ண போறது போவா உப்புமா. அது எப்படி பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். போவா உப்புமாக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன், வாங்க பார்க்கலாம். கா கிலோ போவா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய உருளைக்கிழங்க சீவி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கேரட்டை சீவி வச்சுக்கோங்க. அரை டீஸ்பூன் வத்தத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மீடியமான சைஸில் வெங்காயத்தை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை 50 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச போவா போடலாங்க இதில். இப்போ தேவையான அளவு உப்பு போடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி லைட் லைட்டாக வசருங்க. ரொம்பவே தண்ணி ஊற்றிடாதீங்க, பார்த்து ஊற்றுங்க. லைட்டாக இப்படி வரச விட்டுருங்க. இப்படி நல்லா வரச எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. கேஸை ஃபாஸ்ட் ஃப்ளேமில் வைங்க. வரச வச்ச போவா 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காய்ச்சிட்டுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு போடலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச வெங்காயம் மிளகாய் போடலாங்க. கொஞ்சக்காண்டு கருவேப்பிலை போடலாங்க. மணமாக இருக்கிறதுக்காக தான் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போடணும். கொஞ்சம் வெங்காயம் வாவறதுக்காக லைட்டாக கிண்டிட்டே இருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச வேர்க்கடலை போடலாங்க. வேர்க்கடலை லைட்டாக வசத்துனா போதுங்க. நம்ம சீவி வச்ச உருளைக்கிழங்கு போடலாங்க. லைட்டாக கிண்டிட்டே இருங்க. இப்போ நம்ம சீவி வச்ச கேரட் போடலாங்க. நம்ம எடுத்து வச்ச மஞ்சத்தூள் போடலாங்க. நம்ம ஏற்கனவே போவால உப்பு போட்டு வரச வச்சுருக்கோங்க. அதனால் 1 சிட்டிகை உப்பு போட்டால் மட்டும் போதுங்க. 1 சிட்டிகை உப்பு போட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. ரெண்டு நிமிஷம் கை விடாமல் கிண்டுங்க. அப்போ தான் நம்ம உருளைக்கிழங்கு வாவுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச வத்தத்தூள் போடலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சா போவா போடலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டுங்க. நம்ம போவா ரெடி ஆயிருங்க. கொஞ்ச காண்டு கொத்தமல்லி கீரை தூவி இறக்கிருங்க. நம்ம ருசியான டேஸ்டியான போவா உப்புமா ரெடி ஆயிட்டுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.